சரவணா ஸ்டோர்ஸ் எல்ஐ டைமண்ட்ல நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு. சோ எங்களுக்கு பிடிச்சது நாங்க வாங்கி இருக்கோம். சோ நீங்களும் வந்து கண்டிப்பா பர்சேஸ் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். இந்த 10 மாத காலத்தில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. மக்கள் விரோத ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திடீரென்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொத்து வரி உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். 600 சதுரடிக்கு 25%, பிறகு 50%, பிறகு 75%, 100%, 150% என்று மக்கள் அதிர்ச்சி பெறுகின்ற அளவிற்கு கடுமையான சொத்து வரியை திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு உயர்த்திருக்கின்றது. இது கண்டனத்துக்குரியது. நாங்கள் சட்டமன்றத்திலே அமைச்சருடைய கவனத்திற்கு இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். கடந்த 2 ஆண்டு காலமாக கொரோனா வைரஸ் தொற்றால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், வாழ்வாதாரம் இழந்து இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த சொத்து வரி கடுமையாக மக்களை பாதிக்கிறது. மக்கள் மீது இந்த அரசு பெரிய சுமையை சுமத்துகிறது. மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்ப பெற வேண்டும் என்று அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். அதோடு அமைச்சர் சொன்ன சில கருத்துக்களையும் பதிவைத்தோம். அவர் செய்தி பத்திரிகையிலும் செய்தியிலும் வெளியிட்டிருக்கின்றார். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் அதிலே மத்திய அரசு சொத்து வரியை உயர்த்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றது, அதனால் நாங்கள் உயர்த்தினோம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். மத்திய அரசு தெரிவிப்பது சொத்து வரிக்கான குறைந்தபட்ச அளவினை ஒவ்வொரு மாநிலம் அறிவிக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் மற்றும் வரி வசூலிப்பதற்கான பொருத்தமான செயல்பாட்டுடன் கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தான் மத்திய அரசு கூறியிருக்கிறது. எந்த இடத்திலுமே கண்டிப்பாக சொத்து வரி உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு குறிப்பிடவில்லை. ஆனால் பொறுப்பேற்று 10 மாத காலத்தில் அதுவும் உள்ளாட்சி தேர்தல் முடியும் வரை காத்திருந்து, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடியும் வரை காத்திருந்து, தேர்தல் முடிந்தவுடன் வாக்களித்த மக்களுக்கு பரிசாக சொத்து வரியை உயர்த்திருக்கின்றார்கள். மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் இந்த சொத்து வரி உயர்வினால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார். வாடகை வீட்டில் வசிக்கின்ற அந்த மக்களும் இந்த சொத்து வரியால் வாடகை கட்டணம் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் என்ற காரணத்தினால தான் திமுக தேர்தல் அறிக்கையிலேயே அவர் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டது அறிவிப்பு 487 திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குறிப்பிட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மீண்டும் மேம்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்பட மாட்டாது என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவரே இப்படி குறிப்பிட்டுவிட்டு மக்கள் எந்த அளவுக்கு கொரோனாவால் பாதிக்கப்படுறார் என்ற செய்தியை அவரே சொல்லிட்டு இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமை கொண்ட அரசாங்கமே இன்றைக்கு சொத்து வரியை உயர்ப்பது கண்டிக்கத்தக்கது. அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சொத்து வரி உயர்த்தியதை நியாயப்படுத்தி பேசுகிறார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஒரு பேச்சு, ஆளுகின்ற போது ஒரு பேச்சாக இருக்கின்றது. அப்பொழுது ஒரு காலகட்டத்திலே சொல்கின்ற பொழுது, எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டது, இது சொத்து வரியா அல்லது சொத்தை பறிக்கின்ற வரியா என்றெல்லாம் குறிப்பிட்டார். இன்றைக்கு மக்கள் அதைத்தான் கேட்கின்றார்கள் இந்த அரசை நோக்கி. ஆகவே இந்த அரசு உடனடியாக மக்களுடைய பிரச்சனை எண்ணி, மக்கள் வாழ்வாதாரம் இழந்து இருக்கின்ற இந்த நிலையை உணர்ந்து
உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம். நாங்கள் வைத்த கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு மாநில முதலமைச்சர் ஏற்காத காரணத்தினால் நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம். பல்வேறு மாநிலங்களில் சொத்து வரி குறைவாக இருக்கக்கூடிய நிலையில அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களை மட்டும் ஒப்பிட்டு தமிழகத்தில் அதை விட வரி குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லக்கூடிய நீங்கள் சொல்றது 100%. டெல்லியை பற்றி அவர் சொல்லவே இல்லை, டெல்லியில் வரி பற்றி சொல்லவே இல்லை. மற்ற மும்பை, கல்கத்தா, நாசிக் போன்ற நகரத்தெல்லாம் சொன்னார். ஆனால் நம்முடைய இந்தியாவுடைய தலைநகரம் வழங்குகின்ற புதுடெல்லி அங்கே இருக்கின்ற சொத்து வரி பற்றி குறிப்பிடல. அங்கே சொத்து வரி மிக மிக குறைவு, அதுவும் சில விதிமுறைகளை விதிச்சிருக்கிறாங்க. சொத்து வரியை குறிப்பிட்ட காலத்திற்குள் சொத்து வரியை செலுத்தினால் 15% குறைத்துக் கொள்கிறாங்க. அதோட மாற்றுத்திறனாளி பெண்கள் முன்னாள் இராணுவத்திற்கு 30% இந்த வீட்டு வரியிலிருந்து விலக்களிச்சிருக்கிறாங்க. ஆக டெல்லியில் இந்த வீட்டு வரி மிக மிக குறைவு, அதை ஓடிட்டு காட்டலை, மற்ற நகரத்தை தான் கவடிட்டு காட்டியிருக்காங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது, இதே இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் என்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது சொத்து வரியா, இந்த சொத்தை பறிக்கின்ற வரியா என்று குறிப்பிட்டவர் இன்றைய தினம் சொத்து வரி விதித்தது நியாயப்படுத்தி பேசுவது ஏற்பதல்ல, கண்டிக்கத்தக்கது. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போதே 2018 உயர்நீதிமன்றமே தெரிவித்தது சொத்து வரி உயர்த்த வேண்டும். அப்பொழுது கூட நான் குழு அமைச்சு மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக சொத்து வரி நாங்கள் உயர்த்தலை. அதோட மாண்பு அமைச்சர் அவர்களே தெளிவுபடுத்தினார், அறிக்கை வெளியிட்டார். அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த சகோதரர் வேலுமணி அவர்களே இதை தெரிவித்தார். மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசு தான் உண்மையான அரசு, அது உண்மையான அரசாக அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. இன்றைக்கு மக்கள் ஒரு ஆட்சியில் இன்றைக்கு சொத்து வரி உயிர்ப்பது கண்டனத்துக்குரியது. இந்த சொத்து வரி மக்கள் மீது மக்கள் தலையிலே மிகப்பெரிய சுமையை இந்த அரசு சுமத்தியிருக்கிறது. அதிக அளவில்